வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்டியான பாசிப்பருப்பு பாயசம். எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு அரை டம்ளருக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கு. இதை நல்லா களைஞ்சின்றோம் ரெண்டு தடவை. இதை 30 நிமிஷம் நல்ல தண்ணியை விட்டு ஊற வச்சுருலாம். நல்லா ஊறட்டும், 30 நிமிஷம் ஆகட்டும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் கடலைப்பருப்பு அளந்தமோ அதே டம்ளர் அளவில் தான் நான் சொல்லியிருக்கேன். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பச்சை வாசனை போகணும், லேசாக சூடாகணும், அந்த லெவல் வந்தால் போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டுலாம். இதை நல்லா களைஞ்சின்றுவோம். தண்ணியெல்லாம் வடிச்சது, இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போது பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. கடலைப்பருப்பும் நல்லா ஊறி வந்துட்டுருக்கு. இது போதுமானது. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ குக்கரில் பாசிப்பருப்பை சேர்த்துட்டுலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டாச்சு. இப்போது கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டுலாம். இதுக்கு தண்ணி எந்த டம்ளரில் நம்ம பருப்பு அளந்தோமோ அதே டம்ளர் அளவில் 3. மொத்தம் 1+1/2 இல்லையா, 1.5 இல்லையா, அதனால் அதுக்கு 2 நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ 3 தண்ணி விட்டுருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு வச்சுடுவோம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுத்து, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, ஆறட்டும். அந்த டைமுக்குள்ளே நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளர் அளவில் 2 டம்ளருக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லத்தோட அளவு கம்மியாக வேணும்னா 1 டம்ளர் கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணியை விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா கரைச்சிப்போம். பாருங்க, நல்லா கரைய ஆரம்பிச்சிட்ருக்கு. பாருங்க, நல்லா கரைஞ்சி வந்துடுத்து வெல்லம். இது போதுமானது. பாக் எதுவும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், ஆறி வந்துடுத்து. செக் பண்ணி பார்ப்போம். பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்துட்டுருக்கு. கடலைப்பருப்பு அழகாக தெரியுறது குழையில். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ அடுப்பையும் ஆன் பண்ணிட்டுருவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டின்றலாம். குப்பை எதனா இருந்தாலும் போயிடும். அதுக்கு தான் எல்லாத்தையும் நல்லா கலந்துன்றலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போது அதே டம்ளர் அளவில் 1 டம்ளருக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே இலையில் விட்டு சாப்பிட்றதுக்கு எந்த லெவல் பதம் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி செஞ்சுட்டுருக்கேன். உங்களுக்கு டம்ளரில் குடிக்கணும்னு இருந்ததுன்னா இன்னும் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட்னஸ் உங்களுக்கு நிறைய ஆயிடுத்து அது மாதிரி ஃபீல் பண்ணுங்கன்னா கூட நீங்கள் பால் விட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும் என்றைக்குமே. இப்போ பாருங்கள், இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். வாசனைக்கு ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாம். அவ்வளோ போதுமானது. இப்போது கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உலர் திராட்சையும் சேர்த்துட்டுருவோம். முந்திரி பருப்பு பொன்னிறமாகட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். வறுத்த முந்திரி திராட்சையை பாயசத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டியது தான். இந்த பாயசம் பொறுத்த வரைக்கும் பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும், அந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்துட்டு அங்கங்கே க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.